ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சேனல் பேர் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு தெரியல எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆடு மேய்ப்பது எப்படி ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் எஸ் கொஞ்சம் பண்ணியாக தான் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐ ஹோப் யூ லைக் இட் ஒரு வேலைக்கு போல இல்லை படிக்கலை சரி சின்ன வயசில் வேலைக்கு போக மாட்டோம் பெரிய வேணா போகிறோம் வேலைக்கு போவோம் ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம் ஒர்க் பண்ணும்போது இது இல்லை கிளாஸில் எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா நீ ஆடு மேய்க்க கூட லாக்கி இல்லை இல்லை ஆடு மாடு மேய்க்க லாக்கிலாம்னு சொல்லுவாங்க அப்படி என்ன இருக்குது அவ்வளோ கஷ்டமா இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் அதை பற்றின ஒரு வீடியோ தான் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னென்ன ரெக்யூப்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்து நல்லா கற்றுணும் வாய்ஸ் நல்லா லவ்டாக இருக்கணும் கேப்டன் ஸ்டைலில் சொல்லப்போனால் ஏய் அந்த மாதிரி இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்களான்னா நல்லா ஓடணும் பாடணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஆடு மேய்க்க முடியும் இல்லைனா ஆடு உங்களே மேய்ச்சிரும் அதை நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன் அது என்னென்ன சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்களன்னா பில் சாப்பிடும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பில் தான் சாப்பிடும் நைட்டு பார்த்தீங்கன்னா இலைத்தலை பில்கள் எல்லாமே தாவரங்களை உன்று உயிர் வாழும் புரியுதுகிறதா இதுதான் இப்படி சாப்பிட்டு அது உயிர் வாழ்கிறது நம்மளை போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை வடை இல்லை மதியம் பிரியாணி அதெல்லாம் சாப்பிடாது நாம் தான் அதை பிரியாணி ஆகும் நம்ம ஆடுமைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு கொம்பு ஒரு கத்தி இருக்கணும் ஏன் கத்தின்னு பார்த்தீங்களன்னா இலைத்தலைகளை வெட்டுவதற்கு அண்ட் கொம்பு பார்த்தீங்களன்னா நம்ம அதை வச்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பயப்படும் ஆனால் எங்கே அது பயப்படுது நம்மளே மேய்க்கிறது ப்ராஃபிட் பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறத விட அதிகமாகவே வரும் எஸ் அது வச்சிருக்க ஆடை பொறுத்து நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்களை இப்போ எங்கள் கம்பெனிலலாம் பார்த்தீங்களன்னா நான் ஒரு 30-40,000 இல்லை 50,000 மச் லெவல் அது உங்களோட லெவல் தான் தெரியும் அந்த மாதிரி நான் ஹேர்ன் பண்ணுவேன் ஆடு மீதில் என்ன வந்து நினைக்கலாம் ஆனால் நீ அங்கே போனீங்களன்னா உங்களே யாராச்சும் ஒருத்தர் மேய்ப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆடவே நாம் தான் மேய்க்கிறோம் இங்கே நாம்ளே ராஜா நாம்ளே மந்திரி யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல நாம் செய்யலை என்ன அந்த ஆடுங்க தான் நம்மளை கொஞ்சம் பாடாக படுத்தோம் மற்றபடி யாருக்கும் எந்த ஒரு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஆடு மேய்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லை அதுக்காக உங்கள் எல்லோரையும் வந்து ஆடு மேய்ங்கன்னு சொல்ல வரல எங்களை ஆடு மேய்க்கிறது லாக்கில்லைன்னு சொல்லாதீங்க வி கேன் டூ அது அவ்வளோ ஈஸியான ஒர்க் தான் ரொம்ப கஷ்டம் இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை கஷ்டம்தான் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல ஆமாம் ஓகே சராசரியாக ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா என்னென்ன வகை இருக்குதுன்னு கேப்டன் விஜயகாந்த் ஸ்டைலில் ஒரு பட்டியல் போகிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அதை பண்ண வரல வெள்ளை ஆடு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க சம்திங் சொல்லுவாங்க அவங்க அது வில்லேஜ் ஸ்டைலில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஆனால் ஆடு நிறைய வகை இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஐ மீன் வெயிட்டு தான் அதை டிசைட் பண்ணுது அந்த வெயிட் எப்படி டிசைட் பண்ணணும்னா அந்த கேட்டகரி பார்த்தீங்களா அதை டிசைட் பண்ணி தான் வெயிட் வருது ஒரு சில ஆடு பார்த்தீங்கன்னா 15-20 இல்லை 20-30 சம்திங் இந்த மாதிரி கேஜஸ்லாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000-20,000 இந்த மாதிரி விற்கப்படும் ஒரு ஆடு சராசரியாக ஒரு சின்ன குட்டியிலேருந்து பெருசாக வளர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் எடுத்துக்குது 10 இல்லை 20 ஆடுங்க நானும் எவ்வளவோ போராட்டங்க 5 ஆடு இப்படி போகுது 5 ஆடு அப்படி போகுது 10 ஆடு பின்னாடி போகுது இன்னும் எத்தனை ஆடு இருக்குது அத்தனை ஆடு பின்னாடி போகுது கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா அப்படி மொத்தம் 20 ஆடு சொல்லிட்டு இல்லை வந்துச்சு கணக்கு அது பாட்டுக்கு போகுது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து கூட்டிட்டு போகணும் ஏன்னா அது அது பாட்டு போச்சுன்னா கணக்கு அது ஈவினிங் எதுவுமே விட்டுமோனா முதல்ல அது தொலைத்தி அடிப்பார் ஃபீல்டில் போய் நான் ஒரு ஃபுல் டே வந்து நான் ஆடு மேய்க்கலாம் ட்ரை பண்ணேன் பட் ஐ கான் டூ ஒன்லி ஃபார் ஆஃப் டே ஒன்லி தான் முடிஞ்சிச்சு எங்கள் மாஸ்டர் என்ன சொன்னாரன்னா இன்றைக்கி வேணா குட்டி நீ நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டாரு அதனால் நான் நாளையிலேருந்து அதை கிளாஸாக கண்டினியூ பண்ண போகிறேன் லாக்டவுன் டைமில் வீட்டில் இருப்பீங்க பத்திரமாக இருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கற்றுக்கினா கூட நாளைக்கு யாரையும் நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஐயோ அடுத்த முறை உங்களை யாராச்சும் நீங்கள் ஆடு மேய்க்கிட்ட லாக்கிலன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஒன்றும் பேச சொல்லிக்க மாட்டோம் இருந்தாலும் பார்க்கட்டும் நாங்கள் ஆடு மேய்க்கு தானே உங்களுக்கு அவ்வளோ கேவலம் இப்போ பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது நீ லாக்கிக்கலன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு அந்த வார்த்தை வந்து மக்கள் மேலே பராமரிக்க இருக்கும்
அவருக்கு ஈஸியா கஷ்டமா அதுதான். ஆடு மேய்க்கிறது ஈஸி தான், மேய்ச்சா வருமானம் நல்ல வருமானம். தொழிலுக்கு போனா கூட லீவ் ஆயிடும், ஒரு வார்த்தைக்கு கை கட்டி பதில் சொல்லணும். ரத்தில யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே? நானே ராஜா, நானே மந்திரி. அந்த மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிறேன்னா, ஒரு 20 ஆடு மேய்க்கிறேன்னா, 10 கிடா குட்டி போட்டா நான் மாசம்லாம் ஒரு 5000 ரூபாய் கட்சி மாதிரி. அப்படி கணக்கு. இந்த மழை காலத்துல போட்டு பூசாப்னா வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா வரும். என்ன வகையான ஆடுங்க இது? இது நாட்டு ஆடு. நாட்டு ஆடு, வெள்ளாடுங்கிறது. வேற என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டு வகையில? ஆட்டு வகையில் இருக்குது, பள்ளியாடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது, கோரியாடு இருக்குது. அது பர்ண மேல வளர்க்குற ஆடு இல்லைங்கிறது அதை நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த ஆடு ஒன்றுதான். எதுக்கு இந்த கத்தியெல்லாம்? கத்தியெல்லாம் ஆட்டுக்கு தலை வெட்டுறது. அது இதுக்கு வச்சுக்கிறோம் கூட, தண்ணி குடிக்கிட்டு வச்சுக்கிறோம், தண்ணி குடிக்கிட்டு வச்சுக்கிறோம். அது தெரிஞ்ச விஷயம் தானே.